ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி மா முனிவர் கேரள மாநிலம் கொல்லங்கோடுங்கிற ஊரில் முகாமிட்டிருந்த சமயம் அப்போது அங்கே வேதத்திற்கான ஆய்வு சபையை அவர் கூட்டியிருந்தார். விஷ்ணுபுரம் வேத பண்டிதர் ஒருத்தரும் அந்த சபைக்காக அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். மடத்தோட அன்பு கட்டளைப்படி காப்பிங்கிறது தவிர்க்கப்பட்ட பானமாக இருந்தது. உடலின் நன்மைக்காகவும் ஏதோ ஒரு தெய்வ சூட்சுமத்தை தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ மடத்து சிப்பந்திகளும் காப்பி தயாரிக்கிறதையோ குடிக்கிறதையோ முழுசாக தடை பண்ணியிருந்தார் மகா பெரியவா. இருந்தாலும் காப்பி பழக்கம் தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? தொடர்ந்து பல வருஷங்களாக காப்பி குடித்தவாளுக்கு குறித்த நேரத்தில் காஃபி கிடைக்கலன்னா தாங்க முடியாத ஒரு தாபம் ஏற்படும். என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மனோநிலை வரும். இந்த நிலையில தான் விஷ்ணுபுரம் பண்டிதருக்கும் அந்த விடிகாலம்புற நேரத்தில் காப்பிக்காக ஸ்ரீமடத்தில் தவிச்சுட்டு இருந்தார். அப்போ யாரோ ஒரு அன்பர் அவரை மட்டும் தனியாக வெளியில் அழைச்சிட்டு போய் அவர் கேட்காமையே சூடாக காப்பியை கொண்டு வந்து கொடுத்தார். பண்டிதருக்கு ஒரே சந்தோஷம், போன உயிர் வந்தா மாதிரி ஒரு குஷி. கொஞ்ச நேரத்தில் வேத சபை கூடித்து மகான் சபைக்கு வந்ததும் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பண்டிதர் அவர் பக்கத்தில் நின்னார். என்ன காப்பி சாப்பிட்டாச்சா? பெரியவா தனக்கே உரிய தெய்வீக புன்சிரிப்போட கேட்டதும் ஆடி போயிட்டார் பெரியவர். யாருக்குமே தெரியாதுன்னு தான் செஞ்ச காரியத்தை மகான் சுட்டி காட்டுற மாதிரி கேட்டதும் அவருக்கு மனசில் பயம் வந்துடுத்து. வந்து ஏதோ கொடுத்தான் அப்படின்னு பட்டும் படாமையும் பளிச்சுன்னு சொல்லாமலும் குற்ற உணர்வோடு இருந்தார். நான் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு மகான் சிரிச்சுட்டே சொன்னப்போ தன் மேலே பெரியவாளுக்கு இருந்த கரிசனத்தை தெரிஞ்சுட்டு அந்த முதிய பண்டிதர் ஆடிதான் போயிட்டார். மடத்தில் உள்ளவா சாப்பிடக்கூடாது, வெளியிலேருந்து இங்கே வரவா ஏன் தங்களோட பழக்கங்களை மாற்றிக்கணும்? இதை நன்றாக தெரிஞ்சிருந்த மகான் விஷ்ணுபுரம் வேத பண்டிதருக்கு விதிவிலக்கு அளிச்சிருந்தார். இப்படி வேண்டியதை வேண்டியவாறு எல்லாருக்கும் அருளும் மாபெரும் தெய்வமான காஞ்சி மகானை நாம் சரணடைய வேண்டாமா? ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா அமுதமொழி. நமக்கு மற்றவா எப்படி செய்யணும்னு நாம் நினைக்கிறோமோ அப்படியே நாம் மற்றவாளுக்கு செய்யணும். யோகத்து பக்கமே போகாத தற்கால நிலையில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு வர கஷ்டத்தை மற்றவா போக்கணும். நமக்கு தரித்திரமா, மற்றவா நமக்கு அள்ளி கொடுக்கணும். நமக்கு வியாதியா, மற்றவா நமக்கு சுசுருஷை பண்ணணும். நமக்கு ஒரு காரியம் பாரமாக இருக்கா, அதை அடுத்தவா தலையில் கட்டிடணும். இப்படி தானே நினைக்கிறோம். இதை அப்படியே மாற்றி நம்ம இடத்துல பருத்தியாரை வச்சு அவளுக்கு எந்த விதத்தில் கஷ்டமானாலும் அதை நாம் போக்கணும்னு ஆக்கிண்டுட்டா அதுதான் தெய்வீகம். அன்புங்கிற ஒன்றை வளர்த்துட்டுட்டா இது தன்னால் சித்தி ஆயிடும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.